இன்றைக்கு 13வது நாள். பாவா செடிக்கு குச்சி நட்டாச்சு. தர்பூசணி செடி நாளையில வந்து மறுபடியும் முனை குழந்தை வந்திருக்கு. அணையும் நல்லா வந்திருக்கு. ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு வந்திருக்கு. இது கருப்பு கொள்ளு. அடுத்தது வெண்டை செடி, அதுவும் நாளையில வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது, இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சிவப்பு சிறுகறியும் சிவப்பு தண்டு சிறுகறியும் விதைச்சிருக்கேன். அது ரொம்ப சீக்கிரத்தில் இனிமேல் வந்துடும். இது வரைக்கும் நட்டதில் பப்பாளி விதையும் தமண்டம் விதையும் வரல, வெத்தவள்ளி கிழங்கும் இன்னும் இது வரைக்கும் வரல, முளைச்சு வரல. கருப்பு கொள்ளு நல்லா வந்திருக்கு, வெண்டை விதை நல்லா வந்திருக்கு, தர்பூசணி செடியும் வெள்ளரி விதையும் நல்லா வந்திருக்கு. இப்போது சவுச்சவு விதை நட்டிருக்கேன், ரொம்ப துளுத்து வந்துச்சு. அது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். பூச்செடிகள் ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது சவுச்சவு நட்டிருக்கேன், அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது ஒரு கொடி வகை பயிர், இயற்கையாக பண்ணும்போது சுவையாக இருக்கும். இப்போ பார்க்குறது பூசணி செடி, இது வந்து செடி அவரை ரொம்ப இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்க போகிறது முள்ளங்கி செடி, ஓரளவுக்கு அது வந்திருக்கு. இனிமேல் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இடத்தையும் விடாமல் சிறுகிற விதைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அதுதான் இடத்த வந்து நம்ம சேமிக்க உதவும். இந்த பெரிய செடிகள்லாம் வளரும்போது கீழே இருக்கிற சின்ன செடிகள்லாம் அதுக்குள்ளே அறுவடை பண்ணிக்கலாம். அவரை செடியில் செடி அவரையும் கொடி அவரையும் ஒரு நாளுக்கு நல்லா வந்திருக்கு. இதில் அரகரை ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு மேலே வந்திருக்கு. தினையும் நல்லா வந்திருக்கு, அது ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு வந்திருக்கு. இருப்பதிலே இப்போ இருக்கிற வேகமாக வளர்ச்சி இந்த அரகரையும் தினையும் தான் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்ததாக புடலங்காய் செடி, அது ஒரு தானாகவே அதான் நம்ம காய்கறி அரிஞ்சு போடும்போது அந்த விதையிலேருந்து முளைச்சி வந்தது. அது பூ பூக்க ஆரம்பிச்சுக்குது. இப்போது ஒரு 2 பூ பூத்துருக்கு. இப்போதைக்கு ஒரு ஆண் பூ பூத்துருக்கு. நாளை களை எடுக்கலான்னு இருக்கேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.